இந்த சப்ஜெக்ட் வந்து முதாரபா தான் முதாரபாவில் அவங்க போட்ட ஷர்த்து தான் அந்த இடத்துல திருமணம் அந்த பிஸ்னஸை என்ன செய்ய தரமாக்குது என்னென்னா முதாரபான்னு சொன்னால் ஒருத்தர் வந்து என்னை பணத்தை கொடுப்பது ஒருத்தர் சைலண்ட் பார்ட்னர் ஆகிப்பார் அடுத்தவர் என்ன செய்வார் உழைச்சி பணம் தந்துகின்றிருப்பார் இதில் வந்து நிபந்தனை என்னென்னா மந்த்லி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறது பிள்ளை இல்லை நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தர வாய்ப்பு இருக்குது ஒரு பத்தாயிரம் அளவுக்கு தர வாய்ப்பு இருக்குது பையனையார அளவுக்கு தர வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு உங்கள் சுவர் தானா நான் கிடைக்குமா இப்படி பேசுகிறதெல்லாம் பிழை இல்லை ஆனால் நீ என்ன நடந்தாலும் பதினஞ்சு தந்துதான் ஆகணுமென்று நிபந்தனை போகிறதுக்கு யாருமே லாபத்தை எதிர்பார்த்து தான் கொடுக்கறது அதுக்காகவே அந்த பயணையார அளவுக்கு வரும் என்று சொல்கிறதோ பயணியார அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதோ அதெல்லாம் தடையெல்லாம் இல்லை அதெல்லாம் பேசிவிட்டு ஒரு நாள் அவர் சொல்கிறார் பதினஞ்சு இந்த தரவை இல்லை பதிமூணு தான் என்ன செய்யுது கிடச்சிருக்கேன்னா அது அவருடைய நம்பிக்கை சார்ந்து அதை நீங்கள் என்ன செய்யணும் அது எக்சப்ட் பண்ணணும் ஒரு தடவை லாபமே வரல முதல்ல ஒரு ஐயாயிரம் போயிட்டேன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது எக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கு அவர் போய் சொல்லிட்டாருன்னா நீ நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுக்குறது உனக்கடமை சட்ட ரீதியான சப்ஜெக்ட் என்ன அப்படின்ற சொன்னால் அது அவருக்கு இவங்களுக்கு என்ன இடையில் உள்ள விஷயம் நிபந்தனையாக போடக்கூடாது விகிதா சாரமாக பெர்சன்டேஜாக மூணு உண்டு என அரைவாசின் ஆனால் அமௌண்ட்டை நீங்கள் பேசிக்கிறது பிள்ளையில் பதினஞ்சு அளவுக்கு வரும் பன்னெண்டு அளவுக்கு வரும்னு பிழை அதையே நிபந்தனையாக வைத்தால் அது வட்டியாக மாறும் அதை கடன் கொடுத்து ஒரு அமௌண்ட்டு வாங்குகிற மாதிரி ஆகும் இப்போ நம்ம ஒரு லட்சத்தை கொடுத்துட்டு மாதம் மாதம் வந்து என்ன ஒரு ஐயாயிரம் 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 எடுத்துகிட்டே இருந்தால் அது என்ன அது வந்து வட்டி தானே அதுக்கப்புறம் ஒரு ஒரு லட்சத்தையும் தருவார் அப்போ அது வட்டி ஆகிரும் இந்த இடத்துக்கு போகக்கூடாண்டா லாபத்தை நிபந்தனையாக என்ன செய்யக்கூடாது அமௌண்ட்டை வைக்கக்கூடாது பெர்சன்டேஜ் அளவில் வைச்சா பிழை இல்லை பேசிக்கொள்வதும் தவறு கிடையாது